Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூடா நல்ல காரமா முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு அரிசி நல்லா ஒரு மணி நேரமாச்சு ஊறணும். நான் 4 கப் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வெச்சுக்கங்க. தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி, தயிர் தேவையான அளவு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி தழை, புதினா தழை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை சோம்பு கிராம்பு எடுத்துக்கோங்க. வேக வச்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை சோம்பு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பட்டை சோம்புலாம் சேர்த்தாச்சு. அதை நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நம்ம சேர்த்தோம்னா கருவேப்பிலை கருகிடும். அதனால் இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் கொத்தமல்லி புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறேன். புதினாவும் மல்லித்தலையும் நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணியோட அரோமா நல்லாயிருக்கும். இந்த டைமில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மீத உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி பொடி நான் ஆட் பண்ணுறேன். கலர் நல்லாயிருக்கும் இந்த டைமில் நம்ம சேர்த்தோன்னா. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 8 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் நார்மல் வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தண்ணி அளவாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டைம் வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இதையும் மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து அந்த அரிசிக்கு ஈக்குவலாக நல்லா வற்றி வரணும். பாருங்களேன், அரிசிக்கு ஈக்குவலாக இப்போ தண்ணி வற்றிருச்சு. அதாவது தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் சேமாக இருக்குது. பாருங்கள், இந்த டைம் வந்து நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சும்மா லைட்டாக கீறி கீறி போடுங்க. அப்போ தான் உள்ள மசாலா இறங்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை கிண்டி விட வேணாம். முட்டை உடஞ்சிடும். அப்படியே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டுருவோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருங்க. ஃபுல்லாக விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிரியாணி நல்லா வந்திருக்கு. நல்லா அரிசிலாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மெல்லியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். காரமாக சுட சுட முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.